ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எப்படி பேமெண்ட் பண்ணி இப்போ ஆர்டர் பிளேஸ் ஆனோடனே அது வெளியே வந்துடும். வெளியே வந்தோடனே நீங்கள் வெஸ்டேஜ் ஆப்பில் அகைன் போயிட்டு மை ஆர்டர் அப்படின்ட்டு இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். மை ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து மேலே பாருங்கள் கன்ஃபார்ம்டு அப்படின்னு காமிக்குது, அந்த டிக் பாக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பே 1160 அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே உங்கள் அமௌண்ட், இது வந்து நான் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு 65 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜ் போடுறாங்க. ஸோ டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தோன்னே பேடிஎம் அப்படின்னு கேட்குது. பேடிஎம் ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே யூபிஐனா யூபிஐ, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல எப்படி வந்து யூபிஐனா யூபிஐ இது வந்து கிளிக் பண்ணி உங்களோட இப்போ கூகுள் பேலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா கார்டு நம்பர் கேட்கும், எக்ஸ்பிரி டேட்டு, அந்த பின்னாடி இருக்க சிவி நம்பர் 3 கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூபிஐ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கூகுள் பேயில் உங்களோட பேங்க் நேமோட உங்கள் நேம் வந்து அட்டாச் ஆன மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க, அதை வந்து இங்கே டைப் பண்ணி பே கொடுத்தீங்கன்னா பே ஆகிடும். அங்கே உங்களோட கூகுள் பேயில் வந்து பே பண்ணுற ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் கூகுள் பே ஆப்பில் போய்ட்டு பெய்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அமௌண்ட் வந்து பே ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஆர்டர் பண்ணணும், இப்படி தான் பேமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.